வணக்கம், உங்கள் மீனவன். நிறைய பேர் நேற்று வீடியோவிலோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பா நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு. பாப்பாவை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து காமிச்சிட்டு போங்க, நல்லா சுத்தமாக குணமாயிட்டா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று தான் போய் காமிச்சேன் டாக்டர்கிட்ட. 100% பாப்பா நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நண்பரும் தெரிஞ்சுக்கிறீங்க நண்பா, பாப்பா நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்துக்கிட்டு ஒரு கடலில் வந்து வலையை மீன் பிடிக்க போனோம். அந்த வலை வந்து கடலுடைய சீற்றத்தினால அது ஓவராக சுற்றிக்கிருச்சு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி சுற்றுச்சு, அது எப்படி நாங்கள் தெளிவு பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் முழுசாக போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது என்ன வீடியோனா, நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும் வீடியோவில், நிறையா வீடியோக்களில் பார்த்துருப்போம். மீனவர்கள் மீன் பொடி போட்டு நிறையா மீன் பிடிச்சிட்டு வர்ற வீடியோ நம்ம இன்றைக்கி இன்டர்நெட்டில் நெடுவ எல்லா தளத்துலேயுமே பார்த்துருக்கலாம் அப்படி. ஆனால் அவங்க மீன் பிடிக்க போய் ஏமாந்து வர்ற விஷயம் எல்லாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, வலை வந்துக்கிட்டு நம்ம கடலுக்குள்ளே விடுவோம். விட்டோம்னா வலை, இந்த வலை வந்து அங்கிட்டு இங்கிட்டு விரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் மீன் பாயும். எப்படின்னா, வலை வந்துக்கிட்டு இந்த வலையுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி இருக்கும் லென்த்து, நம்ம மனிதனுடைய வளர்த்தி மாதிரி. நீளம் சொல்லி பார்த்தோம்னா அது கூட இருக்கும். இது இறக்கம் சொல்லுவோம். நீளம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நீளத்தில் வலைய விடுவோம். அதுடைய இறக்கம், இறக்கம்னா இப்போ தண்ணிலையும் தரையிலையும் உள்ள மட்டம். எப்படின்னா, தண்ணிக்குள்ளே கடந்துக்கிட்டு அது அப்படியே தரையிலையும் ஒரு பகுதி கடந்துக்கிறோம், ஒரு பகுதி வந்து தண்ணிக்கு மேலே. மேலேனா தண்ணி இப்போ நம்ம 100 அடி 150 அடியிலலாம் விடுவோம். அப்போ 100 அடி 150 அடி உயரம் வந்து நிற்காது. தண்ணிக்குள்ளே வந்து அது நாங்கள் கீழே வந்துக்கிட்டு இரும்புக்கு அந்த ஈய குண்டு போட்டிருப்போம், மேலே வந்து மிதக்கும் காவி போட்டிருப்போம். இதில் ஈய குண்டு அதிகமாக போட்டிருப்போம். ஏன்னா இந்த வலையை தரையில் உள்ள மீன்களை பிடிக்கிறதுனால, கடலுக்குள்ளே உள்ள தரையில் மீனை பிடிக்கிறக்காண்டி தரையில் பட்டு ஒரு பகுதி தரையில் கிடக்கும், இன்னொரு பகுதி அந்த போய மிதத்தி பிடிக்கிறதுனால அந்த தரையில் இருந்து ஒரு 1 அடி உயரத்தூரம் இப்படி கிளம்பி நிற்கும். அப்போ அந்த தரையில் உள்ள மீன்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த 1 அடி அளவில் தான் அந்த மீன்கள் நடமாடும். அதை வச்சு அந்த, ஏன்னா அந்த பாறுகளுக்குள்ள பாசியில் தின்னுக்கிட்டு அதுகளுக்குள்ளேயே தான் அது வளரும் அந்த மீன்கள். அப்படி வளரும்போது அந்த 1 அடி கேப்புக்குள்ளே உள்ள நடமாடுற மீன்களில் இந்த 1 அடி வலையில் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டால் அப்படி தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வருவோம் இந்த வலையில். அதே இன்னும் ஒரு சில வலைகள்லாம் இருக்குது, கரெக்டாக 60 அடின்னா 60 அடி நீளத்துக்குமே தரையிலையும் தண்ணிக்கு மேலேயும் வச்சுருப்பாங்க. தரையிலையும் படுற மாதிரி, தண்ணிக்கு மேலேயும் படுற மாதிரி. ஆனால் அது வந்து தரையில் படுற மாதிரி வைக்க மாட்டாங்க, தரையை விட்டு கொஞ்சோண்டு உயர நிற்கிற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அது அது வந்த வளம் வந்துக்கிட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே போடுறவோட தண்ணிக்குள்ளேயே கடந்துக்கிறோம். அந்த தண்ணிக்கு மேலே போடுறவள தண்ணியுடைய நீரோட்டத்துக்கு இழுத்துக்கிட்டே போகிறனால அந்த தரையில் உள்ள கல்லுகளுக்குள்ளே மாட்டக்கூடாதுன்றதுக்கானே அந்த தரையை விட்டு கொஞ்சம் உயர நிற்கிற மாதிரியே அந்த வலையை விடுவாங்க. இப்படி தான் மீன் பிடிக்கிற முறை. இப்போ அப்படி விட்ட வலை விட்ட அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வலைனா அதோடைய நான் சொன்னேன்ல, ஒரு 7 அடி 6 7 அடி 8 அடி இருக்கிற அந்த இறக்கம் உள்ள வலை, ஒரு ரோப்பு எப்படி முறுகி கயறு மாதிரியவே ஆயிட்டு கிட்டத்தட்ட அது வந்து வலையில் வந்து முறுக்கி. ஏன்னா கடலுக்குள்ளே அந்த கடல் சீற்றத்துக்கு வந்து கடல் ரோலிங் ஆகும். அதே மாதிரி இந்த வலையமும் ரோலிங் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே அந்த வலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கிற வலையில் இப்படி இருந்தால் இதில் மீனே மாட்டாது. எங்களுக்கு வலை விட்ட அடுத்த செகண்டே இப்படி ஆயிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மீன் கூட வலையில் மாட்டாது. பாருங்கள், இப்படி இருக்கிற இடத்துல எதில் இதில் மீன் மாட்டும். அது மேலேயும் கீழே நிற்கும்போது அந்த கண்ணியுடைய அளவு, அந்த ஓட்டையுடைய அளவில் அது உடம்பையோ மண்டையவோ எதையாவது உள்ளே விட்டு அதில் மாட்டிக்கிட்டு தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வருவோம். ஆனால் இதில் எதில் மாட்டும், அது ஆல்ரெடி கம்பி மாதிரி ஆயிடுச்சு. இதை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். இது வந்து உண்மைக்கே ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னு சொன்னோம்னா, நம்ம இன்றைக்கி கடலில் எவ்வளோ வேலை பார்த்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் ஒரு லாபத்தோடு வரும்போது பார்க்குற கஷ்டத்துக்கு நமக்கு ஒன்றுமே தோணாது. ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு 1 பைசாவுக்கூட வருமானம் இருக்காது, 1 ரூபாய்க்கூட வருமானமும் இல்லாமல் இந்த மாதிரி இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட நாள் கணக்கில் வாரக்கணக்கிலாம் இதை எடுக்கணும். அந்தளவுக்கு இது இப்படி முறிக்கிருச்சுன்னா ஒரு இஞ்சிக்கிஞ்சியோடு நம்ம அந்த வலையை இருந்தால், இப்போ பாருங்களேன், அண்ணனும் மாமாவும் அந்த வலையை விரிக்கிறாங்க. இப்படி தான் வலை இருக்கும். இது இப்படி இந்த ரோப்பு மாதிரி முறிக்கிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சிரமம், இதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த இதில் வந்து வலைகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு வலை வச்சுருப்போம். வலை கிட்டத்தட்ட எங்கள் போட்டில் வந்து 70 வலை 80 வலை வச்சுருப்போம். இதில் ஒவ்வொரு வலையும் அவுத்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியில் ஓடுற போட்டு ஓடுற ஸ்பீடுக்கு அந்த வலைகள் அந்த இது
பொறுத்துக்கிட்டு அந்த அந்த அங்கேயுமே ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனாலேயே நாங்கள் போட்டை ஓட விட்டு எடுப்போம். இதனால் என்ன பண்ணோம்னா, எங்கள் போட்டு மணிக்கு 7 கிலோமீட்டர் ஓடுற போட்டு இந்த வலை தண்ணிக்குள்ள இப்படி இழுத்துக்கு நிற்கனால, இது தண்ணியுடைய தண்ணியை அணைச்சி இழுத்து பிடிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடாது. இதில் எங்களுக்கு இதை எடுக்கிறதுக்குமே டீசல் அதிகமாக செலவாகும். இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டியே இது அதிகமாக செலவாகும். இது வந்து எப்படின்னா, நம்ம மீனவர்கள் எங்கேயோ நல்ல மீன்களுக்கெல்லாம் நல்ல விலை இருக்குது, மீனை ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனவர்கள் இதையெல்லாம் கடந்து தான் இந்த மீன்களை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி எவ்வளோ சிரமம் இது இருக்குன்னு. இதுக்கடையில் இதை சுத்தும் போது நம்ம கை ஒரு வலி வலிக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை ரொம்ப வலி வலிக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரையெல்லாம் இதை சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்போம். காலையில் 6 மணிக்கு இந்த வலையை இப்படி சுற்றி எடுக்க வந்துட்டோம்னா சாயங்காலம் 6 மணி வரை எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இப்படி தூங்கிட்டு மறுபடியும் காலையில் 6 மணிக்கு வருவோம். இப்படியே கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் வரையெல்லாம் இந்த வலையை இப்படி தெளிவெடுப்போம். இந்த கடல் சீற்றத்தினால் முறுக்கிருச்சுன்னா, இந்த மாதிரி முறுக்கிருச்சுன்னா, இது வந்துக்கிட்டு நம்ம மீனவர்கள் வந்து இப்போ 10 நாள் மீன் பிடிக்காங்கன்னா 10 நாள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து மீனவர் வாழ்க்கையில் வந்து இயல்பு. ஆனால் நமக்கு வந்து நம்ம மீன் பிடிக்கிற விஷயங்களை மட்டுமே பார்த்து பார்த்துட்டு இந்த அவங்க படுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பேருக்கு தெரியாமையே போயிடுது. இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கிறவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இதை காமிச்சிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள்.
அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி சீற்றங்கள் டைம் போகுது, அது எங்களுக்கு மட்டும்தான் அப்படி அமைஞ்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை, டோட்டலாக மீன் பிடிக்கிற எல்லாருமே இந்த வலை வச்சு மீன் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் அப்படி பண்ணி இந்த மாதிரி முறுக்கி கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா, கரையவும் மீனவர்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வலையுமே இப்படி முறுக்கிருச்சு, அவங்களும் இதே மாதிரியே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கேட்கலாம், அவங்க இப்படி கரையை வச்சுருக்காங்களே நீங்கள் மட்டும் என்ன இப்படி டீசல் செலவழித்து இப்படி ஓட எடுக்கிறியன்னு கேட்பாங்க. லைட்டாக முறுக்கியிருந்தா அதில் வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக முறுக்கிறது இருக்குது, லைட்டாக முறுக்கிறது இருக்குது. லைட்டாக முறுக்கிருந்துச்சுன்னா இப்படி சும்மா இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதே அதிகமாக முறுக்குச்சிருந்துன்னா இந்த மாதிரி ஓட விட்டு நம்ம எடுத்தால் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை வந்துக்கிட்டு அந்த அது ரொம்ப அட்டுக்கட்டுக்கு ரொம்ப முறுக்கி போயிருக்கும். லைட்டாக முறுக்கிறதுக்கு ரொம்ப முறுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ரொம்ப முறுக்குனதை இந்த மாதிரி ஓட விட்டோம்னா அந்த தண்ணியில் ஓடும்போதே பாதி ரூட் அப்படியே அந்த ஓடுற ஸ்பீடுக்கே அப்படியே தட்டி 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 அந்த கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதை கரையை வச்சு எடுக்கிறதுக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அது அப்படி எடுக்கிறது. பாருங்கள், இது வந்துக்கிட்டு இந்த மாதிரி கடல் சீற்றமான டயத்தில் 90% மீனவர்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி வலையை முறுக்கித்தான் முறுக்கிடும். 10% பேர் லக்கில் கொஞ்சம் முறுக்காமல் நல்லா அவங்களுக்கு சேஃப்டியான ஒரு சில இடங்கள் இருக்கும், அந்த நீரோட்டம் அதிகமாக அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களுக்கு சேஃப்டியாக கடந்துக்கிறோம். இதுதான் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம், இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.